இது சொன்னால் அவன் என்ன பண்ணிடுவானோ, இப்படி பேசுனா அவன் என்ன நினச்சிருவாளோ, ஐயையோ அப்பாவுக்கு பதில் சொல்லணுமே, ஐயையோ அம்மாவுக்கு பதில் சொல்லணுமே, இப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்கப் போகின்றீர்கள் என்று அர்த்தம். நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இல்லைங்க, நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறேன். யாரா இந்த நாலு பேர், யார் இந்த நாலு பேர்? இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது எவனும் வரல, சரி ஒரு நல்லவன் என்ன பண்ணுவான், சரி நமக்கு தான் ஒருத்தனும் வரல, நம்மளை மாதிரி எவனாவது எங்கேயாவது உலகத்துக்கு போய் பண்ண வேணாம், உங்கள் சொந்தக்காரனோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க, அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களோட பழகிறது ஒரு பத்து பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம், நம்ம போய் நிப்போன்னு சொல்லி நின்னீங்களா, நின்னீங்கன்னா பாராட்டுறேன், நிற்கலைன்னா ஏன் நிற்கலை? எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதி எவன் ஒருவன் பாரபட்சம் இல்லாமல் உதவிகள் செய்து கொண்டே இருக்கின்றானோ அவனுக்கென்று ஒரு துன்பம் வரும்போது அவனது கால் கட்டை விரலை ஒரு எறும்பு கடித்து கூட அவனை காப்பாத்திடுமான், எப்படிங்க? குருவே சரணம். தம்பி, மகாவிஷ்ணுவோட வீடியோவை யூடியூப்பில் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். பார்த்த கொஞ்ச நாள்லேயே வந்து வள்ளலாரோட பக்தேனா, அந்த வள்ளலாரை பற்றி அவர் பேச பேச அவரையும் ஒரு அவரும் ஒரு வள்ளலாரோட மறுபிறவி மாதிரி நான் பார்க்குறேன். அவரோட சொல்கிற அனைத்து இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நன்றி. இது சொன்னால் அவன் என்ன பண்ணிடுவானோ, இப்படி பேசுனா அவன் என்ன நினச்சிருவாளோ, ஐயையோ அப்பாவுக்கு பதில் சொல்லணுமே, ஐயையோ அம்மாவுக்கு பதில் சொல்லணுமே, இப்படி நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இழக்கப் போகின்றீர்கள் என்று அர்த்தம். நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இல்லைங்க, நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறேன், யாரா இந்த நாலு பேர், யார் இந்த நாலு பேர்? என்றைக்கா அந்த நாலு பேரை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? யார் இந்த நாலு பேர் சார்? இதை பண்ணிட்டா அவங்க அப்படி பேசிடுவாங்க, இது பேசிக்கிட்டே தான் இருப்பான். இந்த உலகத்தில் இறைவனவே விமர்சனம் பண்ணுறான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறதுக்கு யாருக்கு பயப்படுறீங்க? தயவு செஞ்சு நாலு உயிர்களுக்கு உதவி பண்ணுங்கள், தயவு செஞ்சு நாலு உயிர்களுக்கு உதவி பண்ணுங்கள். ஏன் உதவி பண்ண சொல்கிறேன்? நீங்கள் எப்போ உதவி பண்ண ஆரம்பிக்கின்றீங்களோ அப்போ தான் நீங்கள் இறைவனாக மாறவே ஆரம்பிக்கிறீங்க. அது வரைக்கும் இறைவனாக மாற மாட்டீங்க. மெடிடேஷன் பண்ணால் பவர் வரும், இறைவன் வரமாட்டார், பவர் வேற, இறைவன் வேற, புரிஞ்சுக்க முதல்ல. இப்ப நெருப்பு இருக்கு, நெருப்பு பவரா இல்லையா? பவரா இல்லையாங்க நெருப்பு? இப்ப இறைவன் என் கையில் வந்துட்டாருன்னு அர்த்தமா? இப்ப நெருப்பு என் கையிலேயே எப்பயுமே இருக்கு, இறைவன் என் கைக்கு வந்துட்டாருன்னு அர்த்தமா? அப்ப பவர் வந்துட்டா எப்படி இறைவன் வந்து வராருன்னு சொல்றீங்க? மெடிடேஷன் பண்ணி பல பல சித்தர்கள், பல குருமார்கள், பல ஆற்றல் நிலையில் உள்ளார்கள், இல்லைன்னே சொல்லல. விஸ்வாமித்திரர் ஏன் தோத்து போனார்? ஒரு சொர்க்கத்தையே கிரியேட் பண்ணுறாரு, ஒரு பூமியவே கிரியேட் பண்ணுறாரு, தன்னை தனது தவ வலிமையினால் ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் தோத்தார்? பக்குவம் இல்லை, அன்பு இல்லை, கருணை இல்லை, ஈகோ. அதனால தான் மாயை வென்று விட்டது கடைசி நேரத்தில். அவர் அந்த அன்பு அந்த கருணையில் இருந்திருந்தார்னா இச்சா சக்தியானவள் ஞான சக்தியாக மாறி காமத்தை தூண்டாமல் அவர்களுக்குள் கருணையை தூண்டி விஸ்வாமித்திரருக்கு முக்தியை கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி கொடுக்கலையே, பெரிய பெரிய பவர்ஃபுல் ஆள்லாம் காணாமல் போயிட்டானே. என்ன காரணம்? கருணை இல்லை. கருணையை கற்றுக்கணும், முதல்ல கம்பேஷனை கற்றுக்கணும். நீ கம்பேஷனை கற்றுக்கணும், உலகத்தில் எதை கற்றுக்கிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ஆசைப்படுறீங்களே எனக்கு வந்து ஒருத்தர் இப்படி உதவி பண்ணால், நான் ஒரு முக்கியமான கஷ்டத்தில் இருக்கீங்க, ஒரு முக்கியமான கஷ்டத்தில் இருக்கும்போது யாரோ ஒருத்தன் வந்து ஒரு உதவி செஞ்சிட மாட்டானா? தோணுதா தோணலையா? ஹானஸ்டாக சொல்லணும். நீங்கள் எத்தனை பேருக்கு அப்படி இருந்தீங்க? இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது எவனும் வரல, சரி ஒரு நல்லவன் என்ன பண்ணுவான், சரி நமக்கு தான் ஒருத்தனும் வரல, நம்மளை மாதிரி எவனாவது எங்கேயாவது உலகத்துக்கு போய் பண்ண வேணாம், உங்கள் சொந்தக்காரனோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க, அது உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு உங்களோட பழகிறது ஒரு பத்து பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம், நம்ம போய் நிற்போன்னு சொல்லி நின்னீங்களா, நின்னீங்கன்னா பாராட்டுறேன், நிற்கலைன்னா ஏன் நிற்கலை? நீங்களே நிற்கலை, இன்னொருத்தவன் எப்படி உங்களுக்கு வந்து நிற்பான், எப்படி நிற்பான்? உண்மையாகவே புண்ணிய செயல் அதிகமாக செஞ்சிட்ருக்கீங்கன்னா உங்களை ஒருத்த ஆப்படிக்கிறதுக்கு வெடிகுண்டு வச்சாலும் வெடிகுண்டு வெடிக்காது, அந்த நேரத்தில் எழுதித்தரேன் நான், வெடிக்காது. உங்களை ஒருத்தன் கொலை பண்ண வரானா? நல்லா புரிஞ்சுங்க, எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல கருதி எவன் ஒருவன் பாரபட்சம் இல்லாமல்
உதவிகள் செய்து கொண்டே இருக்கின்றானோ அவனுக்கென்று ஒரு துன்பம் வரும்போது அவனது கால் கட்டை விரலை ஒரு எறும்பு கடித்து கூட அவனை காப்பாத்திருமான். எப்படிங்க? அது எறும்பு காப்பாத்தல, எறும்புக்குள் ஆன்மாவாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த எறும்போட மைண்டை ஆக்டிவேட் பண்ணி விட்டு உங்களை ஒருத்த வெட்ட வந்தா கூட இன்னொருத்தன் காலை கடிச்சு அவன் அருவாள்ல அவனே கழுத்து அறுத்துப்பட்டு செத்துருவான். நீங்க நினைப்பீங்க கோ இன்சிடென்ட் போல, இந்த உலகத்துல கோ இன்சிடென்ட்ன்ற ஒன்னே கிடையாது. எல்லாம் ப்ராப்பர்லி பிளான்ட், எல்லாம் கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும், டைமுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். இறைவன் எப்படி தெரியுமா வேலை செய்வார்? சிலிருக்குது பாருங்க, நினைச்சோன்னே ஒரு வினாடியில் சிலிருக்குது. இறைவனோட வலிமையை சொல்லணும்னா இந்த சிவனுடைய அருளோ இறையாற்றலோ பிரபஞ்சத்தின் அருளோ புண்ணிய செயலின் அருளோ ஒருத்தெல்லாம் பெற்றுட்டான்னு வச்சுங்க, அப்படி நடக்கும் அந்த 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 சேஃப் அப்படின்றது உங்களை சேவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கணிக்கவே முடியாதுங்க. அது அப்படி அவ்வளோ வேகத்தில் ஜிக் 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 ஜிக்ஸுக்குன்னு நடக்கும். அந்த வேகத்தில் உங்களுக்கு ஒரு நன்மை நடந்துட்டு போயிடும். எங்கே வந்தால் எவன் உதவுனா எவன் போனான்னு தெரியாது, ஆனால் நீங்கள் சேஃப் ஆகிருப்பீங்க அந்த இடத்துல. கணிக்கவே முடியாது உங்களால், அது எப்படி நடக்கும்னே கணிக்க முடியாது. அது ஒரு வினாடியில் நிகழும். இது கூட ஜாஸ்தி, இது ஜாஸ்தின்ற நான் யார் மூலியமா வந்தான், யாரை மாத்தனா, எதுக்கு பேசினா, எதுக்கு கொடுத்தான் தெரியாது. ஆனா அந்த இடத்துல அது முடிஞ்சிருக்கும். நீங்க நினைப்பீங்க ஏதோ நம்ம ஏதோ நல்லது பண்ண, ஒரு நல்லதும் பண்ணல, இறைவனின் திருப்பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டது, அதனால இறைவன் உங்களுக்கு அந்த நல்லதை பண்ணிட்டு போறார். உங்களுக்கு புரியல இங்க ஏன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் உங்களுக்கு புரியல, அழகா வந்து உணர்த்திட்டு போவார். இறைவன் தனியாலாம் வர வேண்டாம். ஏன் இறைவன் தனியா வரலாம்? அவர் தனி ஆள் இல்லை, எல்லாமே இறைவன் தான். இதை எப்ப புரிஞ்சுக்க போறீங்க? கோவில் கட்டி கோயிலில் ஒரு கர்ப்பகிரகம் வச்சு அந்த கர்ப்பகிரகத்தில் ஒரு சிலையை வச்சு அந்த சிலையில ஒரு கண் அமைச்சு ஒரு மூக்கு அமைச்சு ஒரு வாய் அமைச்சு ஒரு காது அமைச்சு அதெல்லாம் இறைவன். அதுக்காக நீ கோயிலுக்கு போக வேணாம்னு சொல்ல, அது வேற கான்செப்ட். கோயிலுக்கு போற அதை விடுங்க, அதை நான் இன்னொரு நாள் ஃப்ரீயா எக்ஸ்பிளைன் பண்றேன், இப்ப டாபிக் உள்ள வரேன். அதுல அதுல மட்டும்தான் இறைவன் இருக்காரு நினைக்கிறேன். முட்டாள்தனம், நட்டக்கல்லு பேசுமோ நாதன் உள்ள இருக்கையில், இந்த உயிராகிய இந்த இறைவன் உங்களுக்குள் இருக்கின்றார். இதை எப்போது உணரப் போகின்றீர்கள்? இன்னும் எவ்வளவு தூரம் தான் தேடி அலைய போறீங்க? இறைவன் எப்ப வெளியே வருவாரு? எப்ப புண்ணிய செயல் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் வெளியே வருவார், அது வரைக்கும் வரமாட்டார். அப்ப ஏங்க இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டம் நடக்குது, இவ்வளவு கொடுமை நடக்குது? நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். திமிருத்தனம் சேட்டை பண்ணுறவனுக்கு தான் கஷ்டம் அதிகமாக நடக்கும். நல்லது பண்ணுறவன் நல்ல பாதையில் போகிறவனுக்கு சோதனை தான் நடக்கும், கஷ்டம் நடக்காது. கொஞ்ச நாள் ஸ்ட்ராங்காக நின்றுட்டான்னா இறைவன் இவ்வளோ கொடூரமாக நடக்கக்கூடிய உலகத்தில் கூட அவனுக்கு மட்டும் ஒரு தனி சேஃபான வாழ்க்கையை கொடுக்க முடியும். முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? அதுதான் இங்கே நடந்துட்டு. உங்களுக்கு தெரியல ஏன் அவ்வளோ கொலை, ஏன் அவ்வளோ கொல்லை? ஏன்னா அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், அவ்வளோ கொலை, அவ்வளோ கொல்லை. இதை இறைவன் ஏன் இறங்கி வந்து சரி பண்ண மாட்டார்? டே, இறைவன் தனியா வந்தெல்லாம் சரி பண்ண மாட்டாரு, புரிஞ்சுக்க. நான் தான் இறைவன், நமக்கு எல்லா எஃபிஷியன்சி எல்லா எபிலிட்டியும் கொடுத்துறாரு, நம்ம தான் நம்மளை சரி பண்ணிக்கணும். நம்மளை எப்ப நம்ம சரி பண்ணிக்க முடியும்? கையை கொடுத்தாச்சு, கால் கொடுத்தாச்சு, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கொடுத்தாச்சு, ஃப்ளைட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, லாரியை கிரியேட் பண்ணிட்டீங்க, காரை கிரியேட் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டீங்க. கல்லை தங்கமாக மாத்துறீங்க, தங்கத்தை கல்லாக மாத்துறீங்க, அப்படி மாத்துறீங்க, இப்படி மாத்துறீங்க, டெலிபோர்டேஷன்றீங்க, சயின்ஸ்ன்றீங்க, எல்லாம் சொல்றீங்க. இல்லைன்னு நான் சொல்லலை, நான் என்ன கேட்குறேன், இத்தனையும் இருக்குன்னா நீ மனிதன் அல்ல, இறைவன் தானே? எங்கேயாவது சூரிய பகவான் காலையில் உதிக்க மாட்டேன்னு சொல்றாரா? சந்திரபாவா நைட் வரமாட்டேன்னு சொல்றாரா? காத்து நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லுதா? தண்ணி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுதா? நெருப்பு நான் வரமாட்டேன்னு சொல்லுதா? பிரச்சனை பஞ்சபூதத்தில் இல்லை, அப்போ ஏத்துக்கிறீங்களா இல்லையா? நவகிரகத்தில் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், புளூட்டோ, இந்த 9 கிரகங்கள் நான் சுத்த மாட்டேன், நான் என் வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லுதா? அப்ப நவகிரகத்துக்கிட்டே பிரச்சனை இல்லை. எஸ் ஆர் நோ? எல்லா உயிர்களும் தன்னுயிர் தான் என்று போதிப்பதை நிறுத்திவிட்டு, பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்பதை நிறுத்திவிட்டு, என்ன வச்சாம் பாருங்க, ஆப் எங்க வச்சாம் பாருங்க, பணத்தை எவன் அதிக அளவு வைத்திருக்கின்றானோ அவன்தான் இந்த உலகத்தில் நல்ல நிலையில் இருப்பான்ற அந்த சட்டத்திட்டத்தில் உங்களை லாக் பண்ணனே பூரா பணத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டீங்க. பணத்தை நோக்கி ஓட 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 ஓட, எனக்கும் பணம் தேவைதான், நானும் பணம் தேவைதான், பணம் இல்லாமல் நான் எந்த நாடு போக முடியும், எங்கே போய் கிளாஸ் எடுக்க முடியும், எந்த காருக்கு எந்த டீசலில் போட முடியும், பணம் தேவையில்லை. பணம் சம்பாதிக்கிற பிரச்சனை இல்லை, பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே பொழப்பாக வச்சுருக்கீங்க தான் பிரச்சனை.
உங்களை எல்லாம் எந்த பக்கம் திருப்பி இருக்கணும், பிற உயிர்களை நேசி, நாலு பேருக்கு உதவி பண்ணு, புண்ணிய செயல்களை செய், தான தர்மம் பண்ணு, தவம் பண்ணு. பிற உயிர்களுக்குள்ளும் இருப்பது இறைவன் தான். சித்தர் பெருமக்களை நேசி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போ, சர்ச்சுக்கு போ, மசூதிக்கு போ, அங்கே இருக்கக்கூடிய உயிர்களையும் தன்னுயிர் போல கருதுன்னு சொல்லி கொடுத்துருந்தான்னா பரவாயில்ல. என்ன சொல்லி கொடுக்குறான், பணம் எவன் கையில் இருக்கோ அவன் தான் சிறந்தான். இது அடுத்தவன் சொல்லி கொடுத்தாலும் பரவாயில்ல. அந்த சொல்லி கொடுக்குறான்னு எவனை சொல்கிறான், உங்களைத்தான் சொல்கிறேன். நீங்கள் தான் மாற்றி மாற்றி சொல்லிக்கிறீங்க. உங்கள் வாயிலிருந்தே வர வச்சுட்டான். எப்படி வர வச்சான், டிவியில் அதைத்தான் போட்டு காட்டுறான், பேப்பரில் அதுதான் வருது, சோஷியல் மீடியாவில் அதுதான் வருது, உங்களுக்கு வர மெசேஜ்லேயும் அதுதான் வருது. எல்லாத்துலேயும் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு, ரேசிசம், இன வெறி எல்லாத்தையும் தூண்டி என்ன பண்ணிட்டான், அவன் ஆளும் இடத்திற்கு சென்று விட்டான். நம்மெல்லாம் அவன் போடுற ரூல்ல இங்கே பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிள் மேட்ருங்க, இறைவன் கிட்ட போறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேட்ரு. என்ன தெரியுமா, வேணுங்கிற அளவுக்கு சம்பாரிச்சு, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு, மீதி இருக்கக்கூடிய விஷயத்த இல்லை உங்களால் முடிஞ்ச விஷயத்தை பிற உயிர் நல்லா இருக்குன்னு சொல்லி நாலு உதவி பண்ணுறீங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் கண் மூடிக்கு மெடிடேஷன் பண்ணுறீங்க. இது முடியாத உங்களால், அவ்வளோதான், அவ்வளோதான் ஃபார்முலா. இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.